எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயத்தில் இருக்கோம். கோயத்துலேருந்து உங்களை ஒரு வீடியோ போடலான்னு சந்திக்கலான்னு வந்தேன். இதுதான் கோயத்து நாடு. இங்கே ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். வெறும் பாலைவனமாக தான் இருக்கும், வெறும் மணலால் தான் இருக்கும். மரம் பார்த்தீங்கன்னா அங்கே எங்கேயாச்சும் ஒன்று தான் இருக்கும். இது வந்து வேர்ல்டுலேயே நம்பர் ஒன் நாடு, பணக்கார நாடுன்னு பார்த்தா இதுதான். ஆனால் சின்னதாக என்ன, நம்ம தமிழ்நாட்டில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் பெருசு தான் இருக்கும் இந்த நாடு. ஆனால் இங்கே இருக்கிறதுலே வேர்ல்டுலேயே இங்கே தான் அதிகமாக இருக்குது. பாருங்கள், ரோட்டில் ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி போகுது. இங்கெல்லாம் கார்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ பொம்மை கார் போல். வீட்டுக்கு வீடு பார்த்திங்கன்னா 10 கார் வச்சுருப்போனோம். வெறும் ரேஞ்ச் ரோவர், வெறும் ஃபோர்டு, அது போல் கார் தான். இங்கெல்லாம் காசு கொட்டி கிடக்குது. உனக்கு இருக்கிற காசை என்ன பண்ண செலவு பண்ண தெரியாமல் அப்படி இருக்கணும். நம்ம காசுக்கு வழி இல்லாமல் நம்ம திண்டாடிட்டு இருக்கோம். இவனுக்கு இருக்கிற காசை செலவு பண்ணிட்டு ஜாலியாக இருக்கணும். அதுதான் இந்த நாட்டோட வாழ்க்கை. இந்த நாட்டோட சேர்ந்து நம்ம பயணிப்போம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது போல் ஃப்ரிட்ஜ் நிறைய இருக்கும். ஊர் காசு பார்த்தீங்கன்னா இது வந்து பெட்ரோல் கம்பெனி தான் ஆகும். இங்கே தான் வந்து நம்ம முக்கியமான பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இருக்காங்க. பெட்ரோல் தான் வந்து நமக்கு தெரியுமா இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காசு அந்தளவுக்கு இருக்குது. செலவு நமக்கு தெரியாமல் இருக்காங்கலாம். நம்ம ஊர் பார்த்திங்கன்னா அளவு இருக்காது. நாங்கள் கார் எடுத்து வீட்டுக்காக செலவு பண்ணுறோம். அவங்க ஒரு இதாக இருக்குது. நான் ரோட்டை பார்த்திங்கன்னா பில்டிங்லாம் இப்படி தான் இருக்கும். பில்டிங்கும் எல்லாமே நம்ம ஊர் போலாம் இருக்காது. ஒரு இடத்துல இங்கே ஃபுல்லாக பில்டிங்காக இருக்குது, ஒரு பாலைவனமாக இருக்கும். எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங்கில் ஒரு ஒரு ஃபோர் தான் இருக்காங்க. இதாவது நாட்டு வாழ்க்கை பார்த்திங்கன்னா நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கோம். ரோட்டில் காரில் போயிட்டுருக்கோம். நம்ம பயணித்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அடிக்கலாம் போயிட்டு வாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா காசு இருக்குது, காசு செலவு பண்ணுறாங்க. வேறு நாடு இருக்குது. இந்த நாட்டு கவர்மெண்ட்டு வந்து நிறைய ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கு. அந்த நாட்டு ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு காசு, அடுத்து அந்த குழந்தை வளர்க்குறதுக்கு காசு அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு வீடு ஒரு டிரைவரு, டிரைவரு அப்புறம் வீட்டுக்கு வீடு பார்த்திங்கன்னா வேலை பார்க்க ஆள், அப்புறம் ஹவுஸ் கீப்பரு எல்லாமே கொடுத்துருங்க. நாட்டில் நம்ம நாள் போக கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் காசு இருக்குது. இங்கே ஒருத்தனா பணக்காரன் கிடையாது. இந்த நாடே பணக்கார நாடு தான். இங்கே எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்க. இங்கே நம்ம பொழுதுபோக்குன்னு பார்த்தீங்கன்னா இதே ஊர் சுற்றுறது, கார் எடுத்துகிட்டு எனக்கு ரேஸ் விடுறது, அப்படி இல்லைன்னா இப்படி சாப்பிட்றது தான்.